ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் கூல் மாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து டொமாட்டோ கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ். ஹாய் பச்சே, மேயும் அப்போ சூப்பர் கூல் மாம் கேசையே சப் டிக்டாக்கே. சலோ ஆஜ் டொமாட்டோ கிரேவி கேசே பனானா போல் கே தேக்தேன். ஠ீக் ஹே, சலோ பச்சே. வாங்க குட்டீஸ், இன்றைக்கி வந்து டொமாட்டோ சட்னி எப்படி பண்ணணும் பார்க்கலாம். சட்னின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். ஆஜா பச்சோ, ஆஜ் டொமாட்டோக்கே தறி கேசே பனாத்தே போல் கே தேக்தேன். பேன் இருக்குதியாமே, கடாய் வச்சாச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கணும். நீங்கள் என்ன ஆயில் வேணும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆப் சாய்த்து சர்சும் தேல் தான்னாக்கு சர்சும் தேல் யூஸ் கரும். தேல் கரம் பண்ணிதும் ஆயில் சூடாகிக்கிட்டுங்க. இப்போ வாங்க, ஆயில் சூடாகிடுச்சு. சர்சும் உடுத்துக்கு தர் போட்டுக்கலாம், கடவுளுந்து போட்டுக்கலாம். அது தேல் கரம் ஓகேயா? என் சர்சும் உடுதுக்கு தான் டால் தேத்தி தடுக்காக்கலையே. நம்ம தாளிக்கிறது எப்பயும் யூஸ் பண்ண கடவுள் இருந்துதாங்க. ஏ கடிப்பத்தா கருவேப்பிலைங்க, கொஞ்சம் சில்லி டோ சில்லி கலர் இருக்குல்லையே கருவேப்பிலை, ரெண்டு கொஞ்சம் கலர் காண்டி க்ரீன் சில்லி போட்டுக்கிங்க. இது வத்தல். ஏ சாப்பிட்ல ஆள் மறுத்தேன். ஏ கானியன் வட ஆனியன் காட்டுக்கிறக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. தொடச கல்வி டால் கேட்டேன், துடை டாலா தொட டால் அச்சா லால் ஒன்று ஏதோ ப்ரௌனிஸ் ஓகேயா? அது டொமாட்டோ டால்னா படைக்கா. இப்போ வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு போல் டொமாட்டோ வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை போட போகிறோம். அச்சா பூண்டிலையா அது ஏக் போல் டொமாட்டோ கட் கறிக்கி போட்டு ஆகுறீங்க. அப்படி டக்கு இருக்கு பக்கணிக்கலையே. இப்ப மூடி வச்சிடலாங்க. இப்படியே வதங்கட்டும். அப்படியே பக்கணிதான் அச்சசா பந்து கருக்கு இருக்குதியா? பாருங்க, வந்துச்சான்னு பார்ப்போம். அப்படியே யார் பக்கம் யார் பக்கணிக்கு இன்னும் கொஞ்சம் குலையணுங்க. அப்படியே ஆத்தோட கல்னா செய்ய நமக்கு டால் இருக்குது. பத்திரவாழை நமக்கு யூஸ் கத்தியுமே. அப்போ துசுரா உணர்ச்சி துசுரா இல்லைன்னா எவ்வளோ ஒரிஜினல்லு மிளாவட் நெய் இதில் எவ்வளோ யூஸ் கத்தியும் சமந்தருக்கு நமக்கு போட்டேன். நான் கல் உப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு உப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணுவீங்க. நான் இது இருக்குன்னு இது போடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க, வெந்தப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி ஆத்தோட பக்கம் ஏதோ பக்கம் பார்த்து பந்துக்கிறது எடுத்தேன். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கூட டொமாட்டோ கிரேவி ரெடி ஓகே. இஸ்க்கு ரொட்டிக்கு சாத், பூரிக்கு சாத், இட்லி தோசை, சாவல் சாத் காசத்தே, மேத்துவா பீச்சு ரொட்டிக்கு சாத் காணே வலி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வலா. இது பேருக்கு ஓஜாயிக்கா ராத்துக்கு ஓஜாயிக்க மாதிரி தீன் டைம் கிளியே. இது உங்களுக்கு தெரியும், இட்லி தோசைக்கு ரொட்டி பூரி ரைஸ்க்கு எல்லாம் சாப்பிட்லாங்க. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ நான் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சப்பாத்தி கூட சாப்பிட்டுட்டு மதியம் ரைஸுக்கும் ஆயிரும், நைட் டிஃபனுக்கும் ஆயிரும். எனக்கு மூணு டைம் சரியாக போகும். இப்போ பாருங்க, நம்ம டொமாட்டோ கிரேவி ரெடி ஓகே ஆச்சு சார். நீங்களும் பெண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. ஆபி தேக்கோ கே கித்தினா அச்சா பண்ணி அவளுக்கு டொமாட்டோ கிரேவி கேசே லாக அவளுக்கு பூலா பினா அவங்க கமெண்ட்ஸ்க்கு பார்த்தாதேனா கே சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. என்னோடய புரோட்டாவும் டொமாட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அப்படிக்கோ மேரா புரோட்டாவி ஆர் டொமாட்டோ கிரேவி ரெடி ஓகேயா? அவைக்கு பிரேக்ஃபாஸ்ட் காரணே வாலியுமே ஆப்பி பண்ணாக்கே காக்கே தேக்க கேசையில் கா போடனா. நீங்களும் பெண்ணி சாப்பிட்டு பட்டுருச்சு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். என்ன குட்டீஸ், டொமாட்டோ கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் உடனடியே தெரியப்படுத்துங்கள். பை குட்டீஸ், டேக் கேர். உங்கள் சூப்பர் கூல் மாம் கே பச்சா. டொமாட்டோ கிரேவி கேசே பண்ணா தேக்கா கேசே லகா போல்க்கு பூலா பினா சப்ஸ்கிரைப் கருக்கே பெல் ப்ரெஸ் கருக்கே ஆப்க கமெண்ட்ஸ்க்கு துரந்த் பத்தாயோ. பை பச்சோ, டேக் கேர். ஆப்க சூப்பர் கூல் மாம்.